உங்கள் மைண்டில் ரொம்ப கிளியராக காமிச்சு கொடுக்கும். இந்தந்த விஷயத்தெல்லாம் கரெக்ட் பண்ணுன்னு முதல்ல சொல்லும். அது டக்குன்னு அது ஒரு மைண்டில் வந்து நிற்கும், ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாகவே வந்து நிற்கும். அது அந்த பிரச்சனை வரும்போது பார்த்துக்கலான்ற லெத்தாஜிக் ஃபீல் உங்களுக்கு இருக்குது. எல்லா தொழிலும் உங்களுக்கு சித்தி ஆகாது. சித்தினா என்ன, முழுமை பெறாது. சச்சின் டெண்டுல்கர் போய் நடிக்க முடியாது, ரஜினிகாந்த் அவர்கள் போய் வந்து கிரிக்கெட் ஆட முடியாது. எந்த ஒரு தொழிலில் நீங்கள் மிக உயர்ந்த கட்டத்திற்கு செல்ல வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்த தொழிலில் 10,000 மணி நேரம் ரொம்ப டெடிக்கேட்டடாக நீங்கள் செலவு பண்ணணும். குருவே சரணம். வணக்கம் தம்பி. நான் வந்து சென்னை பயிற்சி தான் அட்டன் பண்ணேன். எனக்கு வந்து 40 வயசு ஆகுது. இது வரைக்கும் இந்த சந்தோஷத்தை நான் அனுபவித்ததே கிடையாது. அவ்வளவு சந்தோஷமாக இருக்கேன். ரொம்ப நன்றிப்பா, ரொம்ப ரொம்ப நன்றி. தீட்சை கொடுக்கும் போது நான் அனுபவித்தது வார்த்தையால் சொல்ல முடியாது. எனக்குள்ளே இறங்குந்த நான் உணர்ந்தேன். அந்த இறங்கும் போது அனுபவித்தது என்னென்னா, நிறைய ஆர்ப்பாட்டம் பண்ண அந்த இடத்துல அன்னையோடு முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் எந்த ஒரு இதுவுமே இல்லை. மனசு சந்தோஷம், நிம்மதி, அமைதி அப்படி நிறைஞ்சிருக்கு. நிறைய அனுபவம் இருக்குது. ரொம்ப சந்தோஷம்ப்பா, சந்தோஷம், நன்றி. குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். பிஸ்னஸில் ஒரு பர்சன் ஏன் கண்டினியூவாக ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போது நீங்கள் இதுக்குண்டான ரொம்ப ஃப்ராங்கான ஓப்பனான ரீசன் என்னென்னா, பல பேர் ஒரு தொழில் ஆரம்பித்த உடனே உங்கள் மைண்டில் ரொம்ப கிளியராக காமிச்சு கொடுக்கும். இந்தந்த விஷயத்தெல்லாம் கரெக்ட் பண்ணுன்னு முதல்ல சொல்லும். அது டக்குன்னு அது ஒரு மைண்டில் வந்து நிற்கும், ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாகவே வந்து நிற்கும். இதுக்கு என்ன பண்ண போகிற, அதுக்கு என்ன பண்ண போகிற, அதுக்கு என்ன பண்ண போகிறோம், ஒரு 30-40 பாயிண்ட்டுக்கு மேலே காட்டும். சில நேரம் 100-120 பாயிண்ட்டுக்கு மேலே காட்டும். முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும்னா, அது என்னெல்லாம் பாயிண்ட் பிரச்சனையாக வரப்போதோ உங்களை உங்கள் மைண்டு கேள்விக்கதோ அந்த பிரச்சனையெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கு முதல்ல சொல்யூஷனை கிளியராக எழுதிடணும். முக்கால்வாசி நபர்கள் எதனால் அவுட் ஆகுறீங்க, பிரச்சனையில் போய் சிக்கிக்கிறீங்கன்னா, உங்கள் மைண்டு சரியாக கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நீங்கள் சரியான பதில் கொடுக்க தெரியாமல் அது அந்த பிரச்சனை வரும்போது பார்த்துக்கலான்ற லெத்தாஜிக் ஃபீல் உங்களுக்கு இருக்குது. அப்போ அது எங்கே வரும்னா, அங்கே தான் பஞ்சாயத்தே வந்து விடியும். கரெக்டாக ஃபஸ்ட்டு பால்லே க்ளீன் போல்ட் ஆயிடுவீங்க. உங்கள் மைண்டு கேட்கக்கூடிய கேள்விகளுக்கும் உங்ககிட்ட பதில் இருக்கணும். உங்கள் மைண்டு கேட்காத கேள்விகளுக்கும், உங்கள் தொழிலை பற்றி நான் சொல்கிறேன், உங்கள் பிஸ்னஸை பற்றி, அதுக்கும் உங்ககிட்ட பதில் இருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வரும்போது உங்ககிட்ட பாக்கெட்லேயே பதில் ரெடியாக இருக்கும், சொல்யூஷன் ரெடியாக இருக்கும். அதை அப்ளை பண்ணி டக்குன்னு அதுலேருந்து வெளியில் வர முடியும். ரெண்டாவது, ஒரு அப்ரோச் பண்ணும்போதே இப்படிலாம் பிரச்சனை வந்துட்டால் என்ன பண்ணுறதுன்றதை தெரிஞ்சு அதுக்கு தகுந்த டெக்னிக்ஸில் நீங்கள் செயல்பட ஆரம்பிப்பீங்க. எப்போ உங்களுக்கு உங்கள் மைண்ட்லேயே ஒரு கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு ஒரு சரியான கிளாரிட்டி இல்லையோ, நீங்கள் எப்படி அப்புறம் அந்த தொழிலில் உங்களை சார்ந்தவர்களுக்கும் உங்கள் தொழிலுக்கு கீழே வேலை பார்க்குறவங்களுக்கு எப்படி கிளாரிட்டி கொடுப்பீங்க? உங்களோட வயசு கம்மியாக இருக்கும், அனுபவம் கம்மியாக இருக்கும், ஆனால் கரெக்டாக ஒரு கேள்வி கேட்பா உங்களால் பதில் சொல்ல முடியாது, அங்கேயே அவுட் ஆயிடுவீங்க. அப்போ அவன் கேள்விக்கு எப்போ நீங்கள் பதில் சொல்ல முடியாமல் அசிங்கப்பட்டு நிற்கிறீங்களோ, அவமானப்பட்டு நிற்கிறீங்களோ, அவன் மேபி சரி பரவாயில்லன்ற மாதிரி போயிருக்கலாம், அவனோட மைண்டில் இதே இவருக்கு தெரியலையே அப்படின்னு பதியும் போது என்னாங்கன்னா, உங்களுடைய மதிப்பையும் தராதரத்தையும் அவரிடம் நீங்கள் இழப்பீர்கள். இதை மெயினாக மைண்டில் வச்சுக்கோங்க. இதையெல்லாம் கடந்து ஒரு தொழில் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா, அந்த தொழில் எல்லா தொழிலும் உங்களுக்கு சித்தி ஆகாது. சித்தினா என்ன, முழுமை பெறாது. சச்சின் டெண்டுல்கர் போய் நடிக்க முடியாது, ரஜினிகாந்த் அவர்கள் போய் வந்து கிரிக்கெட் ஆட முடியாது, எலான் மஸ்க்கு போய் வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ண முடியாது, நம்மாழ்வார் ஐயா போய் வந்து பார்த்திங்கன்னா ராக்கெட் அனுப்ப முடியாது. இதுபோல் அவரவருக்குன்னு படைக்கப்பட்ட இயல்பு குணம்ன்ற ஒன்று இருக்கும். ஆத்ம கர்மா, உடல் கர்மான்னு சொல்லுவாங்க. ஸ்வதர்மாவை பற்றி ஆல்ரெடி டீட்டெயில்டாக பேசியிருக்கேன். அப்போ உங்களுக்கு எது ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக வருதோ, எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ, அதை சார்ந்து உங்கள் தொழிலை மாற்றிக்கிங்க தான் பேஸ். உங்களுக்கு எதை பண்ணும்போது நீங்கள் காணாமல் போகிறீங்களோ, எந்த தொழிலை பண்ணும்போது ரொம்ப ஜாலியாக இருக்கோ, எந்த வேலையை செய்யும்போது உங்களையே அறியாமல் ஹாப்பினஸ் எனர்ஜி வந்துக்கிட்டே இருக்கோ, ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கோ, அதை சார்ந்து உங்கள் தொழிலை அமைச்சுக்கோங்க. கோடி கோடியாக கொட்டும். அதற்காக உங்கள் நேரத்தை செலவிடுங்க. அதுக்கு ஒரு கமலஹாசன் கூட அற்புதமாக ஒரு டயலாக் சொல்லுவார். ஐயா என்ன சொல்லுவார்னா, எந்த ஒரு தொழிலில் நீங்கள் மிக உயர்ந்த கட்டத்திற்கு செல்ல வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்த தொழிலில் 10,000 மணி நேரம் ரொம்ப டெடிக்கேட்டடாக நீங்கள் செலவு பண்ணணும். 10,000 மணி நேரம்னா என்ன, இப்போ நீங்கள் விவசாயம் பண்ண போகிறீங்க அப்படின்னா, விவசாயம் 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 செலவு பண்ணுறதில்ல 10,000 மணி நேரம். விவசாயம்னா என்ன, மண்ணுனா என்ன, உரம்னா என்ன, இயற்கை வேளாண்மைனா என்ன, செயற்கை வேளாண்மைனா என்ன, பூச்சி எப்படி வந்து அடிக்குது, அந்த பூச்சிக்கு எப்படி மருந்து தெளிக்கிறது, இல்லை மருந்தே தெளிக்காமல் அந்த பூச்சியை கொல்லலாமா கொல்லக்கூடாதா, பூச்சி வர்றது நல்லதா இல்லை பூச்சி வர்றது கெட்டதா,
இதெல்லாம் கடந்து இந்த மண் வளத்திற்கு நம்ம என்ன உரம் போடலாம், இல்லை இந்த மண்ணுக்கு நம்ம என்ன ஒரு உணவுப் பொருளை நம்ம பயிரிடலாம், இதுதான் ஞானம். இப்படி 10,000 மணி நேரம் செலவு பண்ணோம். ஒரே தொழிலாக இருந்தாலும் அதை பற்றின A to Z தெரிந்ததற்கும் பதில் தேட வேண்டும், தெரியாததற்கும் பதில் தேடும் போது அதில் ஞான புரிதல் வந்துவிடும். நான் தொழிலுக்கு மட்டும் சொல்கிறேன், ஆத்ம ஞானத்துக்கு நான் சொல்லலை. தொழிலை சார்ந்த ஞானம் தொழில் ஞானம், கல்வியை சார்ந்த ஞானம் கல்வி ஞானம், இசையை சார்ந்த ஞானம் இசை ஞானம், ஆத்மாவை சார்ந்த ஞானம் உலக ஞானம், ஆத்ம ஞானம் மெய் ஞானம், எல்லாத்த பற்றின ஞானம். இப்போ நான் ஆத்மா ஞானமே நான் பேசலை, நான் பேசக்கூடியது தொழிலை பற்றி மட்டும்தான் பேசுகிறேன். நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, உங்களுக்கு எது எஃபோர்ட்லெஸ்ஸாக வருதுன்னு பாருங்கள், எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு பாருங்கள், அந்த பிடிச்சிருக்கக்கூடிய வேலை சார்ந்து உங்களுடைய தொழிலை அமைத்து கொள்ளுங்கள். எந்த வேலையை செய்யும் போது ஜாலியாக செய்கிறீங்களோ, டயர்டாகாமல் செய்கிறீங்களோ, அதில் உங்களுக்கு எனர்ஜி ஜென்ரேட் ஆகுதுன்னு அர்த்தம். ஏன்னா நீங்கள் அதற்காக தான் படைக்கப்பட்டிருக்கீங்க. அந்த தொழில் சார்ந்து நீங்கள் இயங்கும் போது இந்த மொத்த பிரபஞ்சமும் வாரி வாரி கொடுக்கும். ஏன்னா நீங்கள் அதுக்காக தான் படைக்கப்பட்டிருக்கீங்க, அது அதுக்கு தான் சப்போர்ட் பண்ணும். அது இல்லாமல் நீங்கள் எந்த தொழில் எந்த வேலை செய்ய போனீங்களோ அது சப்போர்ட் பண்ணாது. மேபி 3 வேளை சாப்பாட்டுக்கு வருமானம் வரலாமே தவிர உயிரை காப்பாற்றிக் கொள்ளலாமே தவிர, மிக சிறந்த புண்ணியவனாக, மிக சிறந்த அறிவு பெற்றவனாக, மிக சிறந்த தொழில் முனைவோராக, மிக சிறந்த என்டர்பிரினராக ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இதை யோசித்து பாருங்கள், அத்தனை ரகசியங்களும் இதில் அடங்கியிருக்கு. நன்றி, வணக்கம். Thank you.